வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ. நீங்க என்ன மாதிரி சாப்பாடு பண்ணினாலும் குழந்தைங்க அள்ளி அள்ளி சாப்பிட்றதுக்கான ஒரு சைட் டிஷ் தான் இன்னைக்கு நான் சொல்லி தரப்போறேன். இந்த சைட் டிஷ் மட்டும் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன குழம்பு வச்சாலும் ரசம் வச்சாலும் தயிர் வச்சாலும் பசங்க சாப்பிடுவாங்க. நான் இப்பதான் ஃப்ரெஷ்ஷா மார்க்கெட்ல இருந்து 1 கிலோ கொத்தவரங்க வாங்கிட்டு வந்தேன். ஸோ இப்பவே அதை பண்ணிடலாம் வத்தலாம் அப்படின்னு இருந்தது. அப்படியே வீடியோவும் பண்ணிடலான்னு தோணுச்சு. உங்களுக்காக நான் வருஷா வருஷம் வெயில் காலத்தில் கண்டிப்பாக இந்த வத்தல் போட்டு ஸ்டோர் பண்ணிடுவேன். இந்த வருஷம் 1 கிலோ இப்போ பண்ண போகிறேன். நீங்கள் கூடவே பார்த்துக்கோங்க. நீங்களும் இதை பண்ணி உங்கள் குழந்தைங்கள நல்லா சாப்பிட வைங்க. அதுதான் என்னோட ஆசை. ஃபஸ்ட்டு கொத்தவரங்காய் எடுத்துக்கிறீங்க. அதில் மேலே தலை மாதிரி இருக்க பார்ட்டை மட்டும் கட் பண்ணுங்கள். கீழே காம்பு இருக்கிறது கட் பண்ண வேண்டாம். அந்த காம்போடவே அப்படியே வத்தல் போடலாம். ஸோ மேலே ஹார்டாக இருக்கும் இல்லையா ஹெட் பார்ட், அது மட்டும் கட் பண்ணுங்கள். ஸோ நான் ஒன்று கட் பண்ணி காமிச்சவங்களுக்கு அப்படியே பஞ்சாக வச்சு கட் பண்ணிவிடுங்க. நம்ம எல்லாருக்குமே அரிஞ்சு பழக்கம். ஸோ பஞ்சாக எடுத்து ஒரே கட். ஸோ இந்த கொத்தவரங்காய் வத்தல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் வத்த குழம்பு கூட பண்ணலாம். மணத்தக்காளி வத்தல், சுண்டக்காய் வத்தல் போடுற மாதிரி இந்த கொத்தவரங்காய் வத்தல் போட்டோம் நீங்கள் குழம்பு பண்ணலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். அது இல்லாமல் தயிர் சாதம் கூழ் சாப்பிடலாம். இதை தொட்டுக்கிட்டு ரசம் சாதம், சாம்பார், காரக்குழம்பு எல்லாத்துக்கும் கூட இது செட் ஆகும். அப்படி ஒரு சூப்பரான வத்தல் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணியாச்சு. கூடவே கொஞ்சம் பச்சை மிளகாயும் போடுறேன். ஏன்னா அந்த பச்சை மிளகாயோட காரம் கொஞ்சம் இறங்கும் அதில். ஸோ வத்தலுக்கு உப்பு மட்டும் இல்லாமல் காரமும் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ பச்சை மிளகாய், கொத்தவரங்காய் எல்லாத்தையும் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸி ப்ராசஸ் இது. 5 மினிட்ஸில் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னும் 1 கிலோ போட்டிங்கன்னா இன்னொரு நாள் ஃபுல் இயருக்கு ஸ்டோர் பண்ணிடலாம். ஒரு ஃபேமிலிக்கு போதும். ஸோ வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வாஷ் பண்ணதை நான் ஒரு பெரிய குக்கர் எடுத்துட்டுருக்கேன். அதில் போட்டு ஒரே ஒரு விசில் வேக வைக்க போகிறோம் அவ்வளோதான். அதுக்கு மேலே நமக்கு எந்த வேலையும் கிடையாது. ஆனால் அதோட டேஸ்ட்டுக்கு ஈடு இணையே கிடையாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. தண்ணி கொஞ்சமாக ஊற்றுங்க. அதாவது விசில் வரத்துக்கு இந்த வேப்பர் ஃபார்மாக எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவு மட்டும் ஊற்றுங்க போதும். நிறைய ஊற்ற வேண்டாம். ஸோ நல்லா குக்கர் ஃபுல்லாக நல்லா வச்சு ஒரே ஒரு விசில் வைங்க போதும். 2-3 எல்லாம் பண்ணிங்கன்னா குழஞ்சி போயிடும். ஒரு ஃபுல் விசில், அது கூட நீங்கள் ஃபுல்லாக கேஸ் ரிலீஸ் ஆகாமல் நடுவுலேயே கூட எடுத்துடலாம். ஈஸியாக வந்துடுற ஐட்டம் கொத்தவரங்காய். பாருங்க தரக்க போகிறோம். நல்லா ஆறினதும் திறந்து பாருங்க. கரெக்டாக வந்திருக்கு. நான் ஒரு விசில் வச்சுட்டு அதையுமே பாதி ரிலீஸ் பண்ணிட்டேன். ஃபுல்லாக போகிற வரைக்கும் வெயிட் பண்ணல. இல்லைனா இன்னும் எக்ஸ்ட்ரா வந்துட்டுருக்கோம். நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இதில் அடியில் நம்ம தண்ணி வேகிறதுக்காக ஊற்றினோம் இல்லையா, அது கொஞ்சமாக இருக்கும். அந்த தண்ணி நமக்கு வேண்டாம். ஸோ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். ஸோ ஒரு ஃபில்டர் வச்சு இதை எடுத்து அதில் போடுங்க. கொஞ்சமாக அதில் இருக்க தண்ணி எல்லாம் ஃபில்டர் ஆகிடும். ரொம்ப ஈஸியான வேலை இது. நான் ஆசையாக பண்ணுவேன் இந்த வேலையை. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பிடிச்சி சாப்பிடுவாங்க. அதனால இயர்லி தவறாமல் பண்ணிடுவேன். கொத்தவரங்காய் வத்தல், வெண்டைக்காய் வத்தல், கத்திரிக்காய் வத்தல் ஒரு 4-5 வத்தல் போட்டு பாக்ஸில் ஃபில் பண்ணி வச்சுருவேன். இந்த வருஷம் இதுதான் ஃபஸ்ட்டு வத்தல். நான் எந்த வத்தல் போட்டாலுமே இனிமேல் வீடியோ பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணதை 2 பிளேட்டில் வச்சு மேலே காய வைக்க போகிறோம் அவ்வளோதான். வாங்க எங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு போகலாம். ஸோ நல்ல வெயில் காயுது. ஒரு 2 டேஸில் இது சூப்பர் வத்தலாக மாறிடும். ஸோ நான் மாடியில் வச்சுட்டு காய வச்சுட்டேன் பாருங்கள். 2 டேஸ் கழிச்சு நான் எடுத்திருக்கேன். செகண்ட் டே ஈவினிங் இது. எப்படி வச்ச கொத்தவரங்காய் என்ன மாதிரி மாறி இருக்கு பாருங்கள். அப்படியே கலகலன்னு இருக்க சவுண்டு அவ்வளோ காஞ்சி போயிருக்கு. இந்த மாதிரி சவுண்டு வரணும். நீங்கள் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் கரெக்டாக நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். வரலன்னா திருப்பி இன்னொரு நாள் காய வைங்க. இப்போ எனக்கு நல்லாவே காஞ்சிட்ருக்கு. ஸோ நான் ஒரு டப்பர் வேரில் நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு அதை ப்ரிசர்வ் பண்ணிக்க போகிறேன். இன்னொரு நாள் இன்னொரு 1 கிலோ போடலான்னு இருக்கேன். கூடவே நான் அந்த மிளகாயும் தூக்கி போடல. மிளகாயோட காரம் இதில் இறங்கிட்டுருக்கோம். பட் அந்த மிளகாவும் வறுத்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மோர் மிளகா மாதிரியே தான் நம்ம மோரில் போடல அவ்வளோதான். அதனால் அதையும் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன்.
ஸோ லைட்டாக காரத்தோட நல்ல உப்பு உரைக்கிறேன். கொத்தவரங்காய் வத்தல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு வறுத்து காமிக்கிறேன். வாங்க, கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப உரியவே உரியாது. இது எண்ணெய் வேக எழும்பி வருது பாருங்க, மொறு மொறுன்னு இருக்கும். சும்மாவே சாப்பிட்ருவாங்க பசங்க. தயிர் சாதத்துக்கும் ரசம் சாதத்துக்கும் சரியான காம்பினேஷன். நீங்கள் டெய்லியே தாளிக்கிறோம் இல்லையா குழம்புக்கு, தாளிக்கும் போது கூட அந்த எண்ணெயிலேயே ஒரு நாலு போட்டு வச்சிடலாம். டெய்லியே சாப்பாட்டுக்கு தயிர் சாதத்துக்கு இதை வைக்கலாம். நம்ம மோர் மிளகாலாம் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மிளகால காரமே இருக்காது, ஏன்னா நம்ம ஃபுல்லாக பாயில் பண்ணி அதை எடுத்துட்டோம், அதனால காரம் வரைக்காது. என்ன அழகாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது பாருங்கள், நான் கார குழம்போட வச்சுருக்கேன். நீங்களாம் நல்லா செஞ்சு ஃபேமிலியை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பை.